டைரக்டர் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளிவந்த கயல் படத்தில் கதாநாயகியாக தமிழில் அறிமுகமானவர் நடிகை ஆனந்தி. நடிகை கயல் ஆனந்தி என்று தமிழ்நாட்டில் அழைக்கப்பட்டாலும் முதன் முதலில் அறிமுகமான தெலுங்கு சினிமாவில் இவர் அவரது உண்மையான பெயரான ரக்ஷிதா என்றே அழைக்கப்படுகிறார். நடிகை கயல் ஆனந்திக்கு தற்போது 27 வயதாகிறது. தெலுங்கானா மாநிலத்தில் பிறந்தவர். தமிழ் சினிமாவிலும் தெலுங்கு சினிமாவிலும் புகழ்பெற்ற நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்த ஆனந்திக்கு திடீர் திருமணம் நடந்தேறியிருக்கிறது. சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் சாக்ரட்டிஸ் என்பவருக்கும் நடிகை கயல் ஆனந்திக்கும் திடீரென்று திருமணம் நடந்தேறியிருக்கிறது. நடிகை கயல் ஆனந்தியின் கணவர் சாக்ரட்டிஸும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே ஒரு தமிழ் சினிமா நடிகர் ஒருவர் மீது காதல் கொண்டிருந்த நடிகை கயல் ஆனந்தியின் நிலையறிந்த அவரது பெற்றோர் காதலில் சிக்கி சீரழிந்து விடாமல் சாக்ரட்டிஸுடன் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். பெற்றோரின் கட்டாயத்தின் பேரில் நடந்த இந்த திருமணம் என்றாலும் தற்போது மனதார இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் நடிகை கயல் ஆனந்தி. சினிமா காதல் என்பது வேறு, நிஜ வாழ்க்கை என்பது வேறு என்பதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார் நடிகை கயல் ஆனந்தி. ஆனால் கயல் ஆனந்தியை வைத்து சினிமா எடுத்துக்கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்கிறார்கள் தமிழ் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள். குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.